நான் வாக்குறுதி வந்து நான் வந்தால் மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், அந்த கோஷ்டி கிடையாது. நான் வந்தால் தரமான கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், தூய குடிநீர் இலவசம் தருவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன், நடக்க சரியான பாதை தருவேன், வீடற்ற குடிகள் இல்லை என்று கொண்டு வருவேன், அனைவருக்கும் வேலை கொடுப்பேன், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு, மக்களின் வாழ்விடங்களுக்கு நகர்த்திடுவேன் தொழிற்சாலைகள். உங்களுக்கு புரியுதா? அதை பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், இதெல்லாம் வந்து அரசு பணியாமாயிடும். பாய் பின்னுதல், கொத்தான் பின்னுதல், அந்த குடிசை தொழில்னு சொல்றாங்களே, அது சிறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அங்கங்கே வாழ்விடங்களே என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அதனாலதான் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலைன்னு நாங்கள் ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாடாக படைக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே பெருத்த ஊழல் நாடாக மாறிடுச்சு. ஒட்டுமொத்தமாகவே இந்த அமைப்பை நம்ம மாற்ற வேண்டியது. அது அதுக்கு தான் ஒவ்வொரு இது வந்து எங்கள் கட்சிக்கான வேலைன்னு நினைக்கக்கூடாது, ஒவ்வொரு குடிமகனுக்குமான வேலை. அரசியலில் நம்ம தலையிடணும், இல்லை அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடுவோம். போராடுவதே கடமை.